வணக்கம், இது பரிதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்றைய தினம் இடம்பெறுகின்ற நிலையில் சில ஊடகவியலாளர்களுக்கு இக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கும் செய்தி சேகரிப்பதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டமை தொடர்பில் அக்கூட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட ஊடகவியலாளர்களால் எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த பல ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் செய்தி சேகரிப்பில் ஈடுபட்டு வந்த சில ஊடகவியலாளர்கள் இன்றைய கூட்டத்தில் புறக்கணிக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு சில ஊடகவியலாளர்களை பழிவாங்கும் நோக்குடன் இவ்விடயம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்து, இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே ஊடகவியலாளர்களால் மட்டக்களப்பு மாவட்ட செயலகம் ஒன்றில் இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாத்திரம் ஊடக தணிக்கையேன், மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரால் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படும் ஊடகவியலாளர்கள் போன்ற வாசகங்களை ஏந்தி ஊடகவியலாளர்கள் இன்றைய எதிர்ப்பினை வெளியிட்டிருந்தனர். இதேவேளை அபிவிருத்தி குழு இணைத் தலைவரும் இராஜாங்க அமைச்சருமான விஜயாலேந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் ஆகியோர் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற ஊடகவியலாளர்களுடன் கலந்துரையாடியதுடன் மாவட்ட அரசாங்க அதிபருடன் கலந்துரையாடிய இப்பிரச்சினைக்கு சுமூகமான தீர்வு முன்வைப்பதாக தெரிவித்தனர். இதேபோன்று முன்னரும் ஊடகவியலாளர்களுக்கு இவ்வாறான மறுப்பு இடம்பெற்று ஊடகவியலாளர்களால் எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து மேலும் நடந்த பரபரப்பு சம்பவங்கள் காணொளி வடிவில். மாவட்டத்தில் ஒரு சில ஊடகங்களாக வெளியே வந்து எதிர்போட்டு தெரிவிக்கிறாங்க. நாங்கள் பிரதேச மட்ட கூட்டங்களில் அவங்க வந்து ஒரு செய்தி எடுத்து போட்டு வெளியில போகலாம் தானே. நாங்கள் ஏன் ஒரு சில ஊடகங்களாக வெடிக்கிறீங்க, அவங்க வந்து ஒரு கூட்டம் ஒன்று மட்டக்களப்பு நடக்குது, அவங்க ஒரு சின்ன விஷயம் எடுத்துட்டு அவங்க வெளியே எடுத்து முடிந்தா போய் வேண்டாம் தானே. அது அப்படின்னு நம்ம ஏன் நாட்டுக்கணும், அவரே நாட்டு இல்லை அவங்க வெளியே நிற்கிறாங்க. அது ஒரு தவறான நேற்று கூப்பிட்டுறதே எல்லா ஊடகங்களாலையும் கூப்பிடுறதுன்னு நினைக்கிறது. ஒரு ஐடி இருக்கண்டா, மீடியா மினிஸ்ட்ரியில பதிவு செய்யப்பட்ட ஐடி இருக்கிறனால அவங்களும் ஒரு ஊடகங்களாக தான் இருக்கு. அதுல எந்த ஊடகம் செய்யறாங்க முடியாது. அரசாங்கம் வந்து அவங்களுக்கு ஊடகங்களாக ஐசி தான் இருக்காங்க, அவங்க ஜேர்னலிஸ்ட். அப்ப அவங்கள நேற்று அந்த கூட்டத்துக்கு கூப்பிடுற குற்றச்சாட்டு வெளியே வைக்கிறாங்க. ஒரு உயிரினரோட மெனஸ்தாலும் நாங்க முதலாவது மாவட்ட அரசாங்கத்தோட தலைமை நடத்துறோம். அவங்களுக்கு அனுமதியை வந்து அவங்களுக்கு வந்து சின்ன விஷயம் எடுத்து போட்டு போவாங்க. அதோடு ரெண்டாவது, இப்படி நாங்கள் முக்கியமாக கிழக்கு மாநில முதல்வர்கள் தொடர்பாக அமுல் ஐஸ்கிரீம் நடந்தது அவங்களோட இதை பற்றி கலெக்டர். ஆனால் இன்றைக்கு பாலமண்ண சங்கம் போன்ற சில முக்கியமான மாவட்டத்தில் மாவட்ட முக்கியமான வாழ்வாதாரம் கால்நடை விவசாயம் மீன்பிடி. அப்போ அந்த கால்நடை சங்கம் சார்பாக பாலமண்ண சங்கம் போன்ற ஒரு முக்கியமான சங்கம் இப்படி ஒரு இந்த பிரச்சனை கிடக்கும்போது பால் கொள்முதல் செய்யறாங்க. அதையும் நாங்கள் நடத்த கூட்டத்துக்காக அவங்களை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போது இந்த பாலமண்ண சங்கத்தை வந்து அவர்கள் அந்த முதலீடு செய்யப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு முன்னறிவித்த கொடுத்து தலைவனும் அப்புறம் நாளைக்கு அவங்களோட ஒரு தெளிவான புரிதல் தான் பிரச்சனை வரும். ஜேர்னலிஸ்ட் விஷயத்தை நீங்க செய்யறதா கூட எனக்கா வெளியில ஒரு ஜேர்னலிஸ்ட் இல்ல, நீங்க இப்ப போய் பாத்துக்கலாம். நாங்க ரெண்டு விஷயத்தையும் நாங்க பாக்குறோம். நேற்று ஜேர்னலிஸ்ட் மேல கூப்பிட்டு கடைசி நேரம் அவங்கதான் சொன்னாங்க, சட்டமன்ற வந்திருக்காங்க, நீங்களையும் எடுத்தவர்கள் தாமதம் சொன்னாங்க, சிரேஷ்ட உடனடியாளர்கள் நாங்க அழைத்து பேசினாங்க, தாமதம் தான் சொன்னோம். ஒரு சில வேலை இல்லை, அழைத்தும் வேலை இல்லை.
அதனால நான் நீங்க சொன்ன ரெண்டு விஷயங்களையும் நாங்க தட்டு நீங்க அந்த அழைப்புகள் விட்ட பட்டியலையும் தாங்க அவங்களோட பேரால் இருக்கு அவங்க வேற என்னன்னா அவங்களோட பேர நான் கூட்டம் முடியும் உங்களோட பேசுறேன் நன்றி சொல்லப்பட்டிருக்கு ஆறாருக்கு சொல்லப்படல எந்த லிஸ்ட் எடுத்து ஏன் இது சொல்லப்பட்டது விஷயத்துக்கு